இலங்கை இந்திய துணைக்கண்டமாக தென்கீழ் கரைக்கு அப்பால் இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கும் ஒரு தீவு நாடுதான் இந்த இலங்கை. சொல்லிக்கொண்டே போனாலும் தீராத அளவிற்கு மிக நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கையின் காலமானது 125,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. இந்நாட்டின் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறே 3,000 வருடங்களை தாண்டியது என்பதுடன் புராதான பழங்கற்காலம், இரும்பு காலம் என 30,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட மனித இன ஆதிக்குடிகளின் ஆதாரங்களும் இங்கே கிடைத்திருக்கின்றன. கம்பராமாயணம் போன்ற பழம்பெரும் படைப்புகளில் ராவணனாண்ட தேசமாகவும், பண்டைய கால மகாவம்ச நூலின்படி ஆதிக்குடிகளான நாகர்களாண்ட இடமாகவும் என பல்வேறு காலகட்டங்களில் நூற்றுக்கணக்கான மன்னர்களாலும் சமயங்களாலும் ஆளப்பட்ட இந்த லங்கா தீவு பலரும் ஆட்சி புரிந்த ஏறத்தாழ 2,500 வருட கால அளவை கடந்து கிபி 1815 ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்தது. பிறகு பல்வேறு கால சூழ்நிலைகளை கடந்து 1948 விடுதலையடைந்து தனித்த தேசமாக உருவான இலங்கை தற்பொழுது தெற்காசியாவிலேயே பழமை வாய்ந்த மக்களாட்சியை கொண்டு விளங்கும் நாடாக இருக்கின்றது. கொழும்புவை தலைநகராக கொண்டு செயல்படும் இலங்கை சிங்களம், தமிழ் ஆகியவற்றை ஆட்சி மொழிகளாக கொண்டிருக்கிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இலங்கை பற்றிய தனித்துவமான சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கிபி 1505 போர்த்துகீசியர்கள் கடல்வழி மார்க்கமாக இலங்கையை வந்தடைந்த பொழுது இப்பகுதியை சிலாவோ என்றே அழைத்துள்ளனர். பின்னர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வசம் வந்ததும் சிலோன் என்று அழைக்கப்பட்ட இது 1948 விடுதலை அடைந்த பின்னரும் கூட சிலோன் என்றே குறிப்பிடப்பட்டு வந்தது. 1972 குடியரசு நாடாக உருவெடுத்த பின்னர் தான் ஸ்ரீலங்காவாக மாறியது. இது மட்டுமில்லாமல் முற்காலத்தில் இலங்கை, லங்காபுரி, நாகதீபம், சேரன் தீவு என பல பெயர்களாலும் இது அழைக்கப்பட்டு வந்துள்ளது. பொதுவாக இலங்கையின் வரலாறு பிற தேசங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படுவதுடன் அதன் வேறுபாடானது அப்பகுதியில் பழங்காலந்தொட்டே வாழ்ந்த இனத்தாலும் மதங்களாலும் பிரதிபலிக்கப்படுகின்றது. புத்த மதம் இங்கே பிரதானமாக விளங்கினாலும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவ மத மக்களும் பெரும் சதவிகிதத்துடனே வாழ்ந்து வருகின்றனர். ஏறத்தாழ 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இலங்கையில் 70% பேர் பௌத்த மதத்தையே பின்பற்றி வாழ்கின்றனர். கிமு 4ஆம் நூற்றாண்டில் பௌத்த அசோக சக்கரவர்த்தியின் மகனாகிய தேவநம்பிய தேசனால் அறிமுகப்படுத்தப்பட்டு பரவிய பௌத்த சமயம் தற்பொழுது இலங்கையில் கிட்டத்தட்ட 15,000 துறவிகளை கொண்ட 6,000 பௌத்த மடாலயங்களுடன் விளங்கி வருவதாகவும் கூறப்படுகின்றது. கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்களால் செழித்தோங்கிய சூழ்நிலைகளை கொண்ட இலங்கை பெரும்பாலும் மதங்களை அடிப்படையாக கொண்ட பல உன்னதமான படைப்புகளின் பிறப்பிடமாகவே விளங்கி வருகின்றது. இலங்கை குடியரசு நாட்டின் கொடியானது சிங்கத்தின் தங்க உருவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். வாளேந்திய சிங்கத்தின் உருவத்துடன் பச்சை, மஞ்சள், மெரூன், ஆரஞ்சு வண்ணங்களை கொண்ட இக்கொடி சில உள்ளர்த்தங்களுடனே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதாம். வாளேந்திய சிங்கமானது அதிகாரத்தையும், சிங்கத்தை சுற்றி 4 மூலைகளிலும் காணப்படும் இலை போன்ற அமைப்பு புத்த மதத்தையும், பச்சை நிறமானது இஸ்லாமியத்தையும், ஆரஞ்சு நிறம் இந்து மதத்தையும் மற்றும் மெரூன் நிறத்தை பின்னணியாக கொண்டது சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கொடியானது 1978 டிசம்பர் 17 அன்று நாட்டின் அதிகாரப்பூர்வமான கொடியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுவாக ஸ்ரீலங்கா என்ற பெயரானது பரவலாக நாற்புறமும் நீர் சூழப்பட்ட தீவு என்பதை குறிப்பதாகும். பழங்காலந்தொட்டே பல வகையான பெயர்களாலும் இத்தேசம் குறிப்பிடப்பட்டும் அழைக்கப்பட்டும் வந்தாலும் ஸ்ரீலங்கா என்ற இந்த பெயரைத்தான் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் உட்பட அனைத்திற்கும் பயன்படுத்தி வருகின்றனர். உலகளவில் ஒப்பிடும் பொழுது இலங்கையானது 122வது மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் உலகளாவிய தேயிலை ஏற்றுமதியில் 19% இது கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கல்ச்சுரல் ட்ரையாங்கிள் என்பது நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் பண்டைய கலாச்சார தலங்களான அனுராதபுரம், புலனருவா, சிகிரியா, தம்புலா, கண்டி போன்ற முக்கியமான பிரதேசங்களை உள்ளடக்கிய முக்கோண பகுதியாகும். 100 வருடங்களுக்கும் பழமையான உலகளாவிய மதிப்பு கொண்ட இத்தலங்களை நோக்கி வருடந்தோறும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் விஜயம் செய்த வண்ணமே உள்ளனர். தேயிலை ஏற்றுமதி என்பது இலங்கையின் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் இலங்கையின் முதன்மையான ஏற்றுமதி பொருட்களில் காஃபியும் முக்கியமான ஒன்றுதான். 18ஆம் நூற்றாண்டுகளில் நாட்டின் உயர்மட்டத்திலிருந்து பல்வேறு குளிர் பிரதேசங்களிலும் நிலமட்டங்களிலும் பெருவாரியாக பயிரிடப்பட்டு செழித்தோங்கியிருந்த இது 1870களில் ஏற்பட்ட வினோதமான நோய் தாக்குதலினால் தோட்ட உரிமையாளர்களால் பெருமளவில் இதன் உற்பத்தி கைவிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தான் தேயிலை உற்பத்தியானது பன்மடங்கு அதிகமாகியிருக்கிறது. இப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக விளங்கும் திருக்கோணமலையானது செழுமையும் பழமையும் நிறைந்த மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்ட ஒரு தலமாகும். பண்டைய காலம் முதலே பிரபலமான துறைமுகமாக இருந்து வந்துள்ள இதன் எல்லைகளாக அனுராதபுரம், புலனருவை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள் அமைந்துள்ளன. தமிழர்கள், சிங்களவர்கள், இஸ்லாமியர்கள் வாழும் இப்பகுதியில் தமிழர்களே அதிக அளவில் காணப்படுகின்றனர். கடந்த சில வருடங்களில் உள்நாட்டு யுத்தம் மற்றும் சுனாமி போன்ற பேரழிவுகளினால் சில சேதங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இன்னும் அழியாமல் நிலைத்திருக்கும் பழங்கால கட்டிடங்கள் சுற்றுலா பயணிகளை இங்கே ஈர்த்து வருகின்றன. இலங்கை நாட்டின் கல்வி அறிவு விகிதம் என்பது தெற்காசியாவிலேயே சிறந்ததாகவும் உள்ளது. இந்நாட்டு மக்களின் படிப்பறிவானது 92% என்பது குறிப்பிடத்தக்கது.
டச்சு, பாரசீகம், அரபு, பிரிட்டிஷ்காரர்கள், போர்த்துகீசியர்கள், இந்தியர்கள் என பல்வேறு பகுதியினரும் இலங்கையில் பல நூறு வருடங்களுக்கு முன்னரே கடல் வழியாக வந்து தங்கள் வரலாற்று சுவட்டை பதித்துச் சென்றதாலோ என்னவோ இந்நாட்டின் உணவு வகைகள் மேற்கூறிய தேசங்களின் கலவையான தாக்கத்தை கொண்டதாகவே இருக்கும். அரிசி உணவு பிரதானமாக இருந்தாலும் சிக்கன் கறி, ஸ்ரீலங்கன் லென்டில் கறி, மீன் குழம்பு, முட்டை குழம்பு, ஸ்ரீலங்கன் அம்பர்லா கறி, முந்திரி பழத்தின் விதையில் செய்யப்பட்ட குழம்பு, ஜாக் ஃப்ரூட் என எச்சில் உறவைக்கும் விதவிதமான குழம்பு வகைகள் இந்நாட்டின் பாரம்பரியமாகவே உள்ளது. கால்பந்து மற்றும் கிரிக்கெட் போன்றவை இலங்கையின் முக்கியமான விளையாட்டுகளாக இருந்தாலும் 1916 இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கைபந்து விளையாட்டுதான் இந்நாட்டின் தேசிய விளையாட்டாக உள்ளது. இலங்கை நாட்டுக்கு சுற்றுலா செல்ல விரும்புபவர்கள் நீர் சார்ந்த விளையாட்டுகளையும் ரம்மியமான சூழலையும் விரும்பினால் அதற்கான சிறந்த பகுதிதான் கிழக்கு கடற்கரை பகுதி. அழகிய கடற்கரைகள், நீச்சலடிக்க ஏதுவான தெளிவான நீர்நிலைகள், மீன்பிடி விளையாட்டு மற்றும் காண்பதற்கு ஏதுவாக சுறா மீன்களும் நீலத்திமிங்கலங்களும் இப்பகுதியில் சாதாரணமாகவே உலா வருகின்றன. இந்திய பெருங்கடலில் இந்தியாவை ஒட்டிய தனித்த தீவு நாடாக இன்று இலங்கை விளங்கினாலும் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியானது ஒற்றை கண்டமாக இருந்த பொழுது பல அண்டை நாட்டு நிலப்பரப்புடன் இணைந்ததாகவே இருந்துள்ளது இலங்கை. குறிப்பாக இலங்கையானது அண்டார்டிகாவுடன் ஒட்டியிருந்து பின்னர் தனியாக பிரிந்து வந்ததென்றும் கூறப்படுகின்றது. உலகின் மிகவும் பிரபலமான மனித காலடித்தட அச்சினை கொண்ட இடம் இலங்கையில் தான் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 7,359 அடி உயரம் கொண்ட ஆடம்ஸ் பீக் என்ற கூம்பு வடிவ மலையுச்சியில் 1.8 மீட்டர் என்ற அளவிலான பாறையில் பதிந்த கால்தடம் ஒன்று உள்ளது. இதனை பௌத்தர்கள் கௌதம புத்தரின் காலடித்தடம் என்றும் இந்து சமய நம்பிக்கையின்படி இது சிவனின் காலடித்தடமாகவும் நம்பப்படுவதோடு ஈழனிலிருந்து ஆதாம் நாடு கடத்தப்பட்ட பின் இங்கு கால் பதித்ததால் உருவானதென்றும் அவரவர் நம்பிக்கையின்படி பலரும் கூறி வருகின்றனர். மேலும் இது 3,000 ஆண்டுகளுக்கும் பல மையானதென்றும் கூறப்படுகின்றது. மருத்துவ குணமும் மனமும் கொண்ட லவங்கப்பட்டையானது அதன் ஆரம்ப உற்பத்தி இலங்கையில் தான் உருவானதென்று கூறப்படுவதுடன் அதிகம் விளைவிக்கப்படும் இடமாகவும் உள்ளது. மிகவும் பழமையான பண்டைய தன்மையை கொண்டிருக்கும் இதன் பூர்வீகம் இலங்கை என்றே கூறினாலும் மத்திய கிழக்கு தேசங்களின் வரலாற்றில் இது பல நூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே புழக்கத்தில் இருந்ததென்றும் அரசர்களுக்கும் கடவுள்களுக்கும் மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டு வந்ததென்றும் பல விளக்கங்கள் இதற்கு கொடுக்கப்படுகின்றன. பண்டைய காலம் தொடங்கி பெண் ஆட்சியாளர்களை கொண்ட இடமாகவும் இலங்கை இருந்து வந்துள்ளது. கிமு 47 மற்றும் 42 இடைப்பட்ட காலப்பகுதியில் அனுலா என்ற அரசி இலங்கையை ஆட்சி புரிந்ததால் ஆசியாவின் முதல் பெண் ஆட்சியாளரை கொண்ட நாடு என்பதுடன் 1960 ஸ்ரீமாவோ பண்டாரா நாயக் என்ற பெண் இலங்கையின் பிரதமராக பதவியேற்றதன் மூலம் உலகின் முதல் பெண் பிரதம மந்திரியை அறிமுகப்படுத்திய நாடு என்ற பெருமையையும் கொண்டுள்ளது இலங்கை. இலங்கையின் அனுராதபுரத்தில் உள்ள பௌத்தர்களால் புனிதமானதாக மதிக்கப்பட்டு வணங்கப்பட்டு வரும் பழமையான ஒரு அத்திமரம் தான் உலகின் மிக பழமையான மனிதனால் நடப்பட்ட முதல் மரம் என்றும் கூறப்படுகின்றது. புத்தர் ஞானம் பெற்ற வெள்ளரசு மரத்தின் கிளை ஒன்று கிமு 3 நூற்றாண்டில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதென்றும் அது அனுராதபுரத்தில் அப்போதைய இலங்கை அரசன் தேவநம்பியதீசனால் நடப்பட்டதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. உலகின் மிகப்பெரிய கடல் பாலூட்டி இனமான நீலத்திமிங்கலத்தையும் நிலப்பரப்பில் வாழும் மிகப்பெரிய விலங்கான யானையையும் இலங்கைக்கு வந்தால் ஒரே நாளில் பார்த்து சென்றுவிட முடியுமாம். இலங்கையின் தென்மேற்கு தாழ்வு நிலங்களில் அமைந்துள்ளது சிங்கராஜா என்ற மலைக்காடு. ஆசியாவின் கடைசி மலைக்காடாக அறியப்படும் இது குரங்குகள், யானைகள், சிங்கங்கள் என சுதந்திரமாக சுற்றித் திரியும் மாபெரும் வனப்பகுதியாகும். இது தவிர ஆர்ச்சிட் எனப்படும் 170 வகையான பூக்கும் தாவரங்களை ஒரே இடத்தில் கொண்டிருப்பதாகவும் விளங்கி வருகின்றது இந்த வனப்பகுதி. வட மத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கும் மினேரியா என்ற தேசிய வனப்பகுதிதான் ஆசியாவிலேயே அதிக அளவில் யானைகள் ஒன்று கூடும் இடமாகும். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட இப்பிராந்தியம் வருடத்தின் வறட்சி மிகுந்த காலங்களில் யானைகளின் கூடாரமாக திகழ்ந்து வருகின்றது. அக்காலங்களில் பசுமை நிறைந்த நீர் தடாகங்களில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் 300க்கும் அதிகமான யானைகளை இங்கே நம்மால் பார்க்க முடியுமா? உலகில் உள்ள தீவு நாடுகளிலேயே மிகப்பெரியதான இலங்கை மொத்தம் 65,610 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவை கொண்டது. இது அமெரிக்காவின் வனங்கள் அடர்ந்த வெஸ்ட் வர்ஜீனியா மாநிலத்தை விடவும் பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள முக்கியமான பௌத்த மத தலங்களில் ஒன்றாக அறியப்படுவதுதான் தலதா மாளிகை. இலங்கையின் கண்டி என்ற நகரில் உள்ள புகழ்பெற்ற பௌத்த மத ஆலயமான இங்கேதான் புத்தரின் புனித பல்லானது வைக்கப்பட்டுள்ளதென்றும் அதனால் இத்தலமானது டெம்பிள் ஆஃப் டூத் என்றும் அழைக்கப்படுகின்றதாம். மேலும் இங்கே அளிக்கப்படும் மூலிகை கலந்த புனித நீரானது உடல் குணமளிக்கும் திறன் கொண்டதாகவும் கருதப்படுகின்றது. தேயிலை, ரப்பர், தேங்காய் சார்ந்த பொருட்கள் இலங்கையிலிருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் இலங்கை தீவில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளுக்காகவும் அதன் சந்தைக்காகவும் நன்கு அறியப்படுகின்றது. உலகமே அறிந்த உள்நாட்டுப் போர்களில் முக்கியமான ஒன்றுதான் 1983 முதல் 2009 வரையிலான காலங்களில் இலங்கையில் நடைபெற்ற தமிழீழப்போர். இலங்கையில் ஒரு சுயாதீனமான தமிழ் அரசை உருவாக்க விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட போராட்டம் தமிழர்களால் எளிதில் மறந்துவிட முடியாத ஒன்று. இப்போராட்டத்தில் 70,000 முதல் 80,000 வரையிலான பல மனித உயிர்கள் பறிபோனது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர 2004 ஏற்பட்ட சுனாமியால் மட்டுமே 30,000க்கும் அதிகமானோர் இறந்து போனதுடன் 500,000க்கும் அதிகமானவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் இழந்து போனார்கள்.
இலங்கையின் கோஸ்ட்லைன் ஏரியா எனப்படும் கடலோர பகுதியானது மொத்தம் 1340 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். எனவே கடலோர கடற்கரைகளில் நீர் சார்ந்த பொழுதுபோக்குக்கான மிகவும் பெயர் போன இடமாகவே உள்ளது அங்கே உள்ள மணற் கடற்கரைகள். ஸ்னோர்க்லிங், ஸ்கூபா டைவிங், சர்ஃபிங் போன்ற விளையாட்டுகளுக்கு உகந்த இடமாகவே திகழ்ந்து வருகின்றன இவை. நாட்டின் மிகப்பெரிய மற்றும் சிறந்த பாதுகாக்கப்பட்ட குகைக்கோவில் வளாகமாக தம்புலாவில் உள்ள புகழ்பெற்ற குகைக்கோவில் மடாலயம் உள்ளது. 5 தனித்தனி சரணாலயங்களை கொண்ட இவ்விடம் ஒரு அதிகாரப்பூர்வமான உலக பாரம்பரிய தலமாகும். இலங்கையின் இராணுவ படைகளில் இணைய 18 முதல் 22 வயது வரை இருக்க வேண்டும். இராணுவத்தில் இணைவதென்பது கட்டாயமில்லை என்றாலும் இணைந்தால் 12 காலம் உறுதியாக சேவை புரிய வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. இலங்கை ஒரு தீவு நாடு என்பதால் தீவிற்கே உண்டான இயற்கை குணமாக பல்வேறு உயிரியல் வகைபாடுகளையும் கொண்டுள்ளது. இங்கே மொத்தம் 433 பறவை இனங்களும், 245 வகை பட்டாம்பூச்சிகளும், 170 வகையான பூக்கும் தாவரங்களும், 96 வகையான பாம்பினங்களும், 383 வகையான சிலந்திகளும் வாழ்ந்து வருகின்றன. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இலங்கையில் 7 மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் இணையதளத்தை பயன்படுத்துபவர்களாக உள்ளார்களாம். அதாவது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 32% பேர் தொடர்ச்சியாக இணையதளத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ரூபீஸ் மற்றும் சஃபயர் என்ற நீல நிறங்களை கொண்ட விலையுயர்ந்த கற்கள் இலங்கையில் வெட்டி எடுக்கப்படுகின்றன. ரத்னபுரா என்ற நகரமானது இலங்கையின் ஜெம் ஆஃப் கேபிட்டல் என்றும் அழைக்கப்படுகின்றது. இலங்கையின் கவர்ச்சிகரமான மாடலிங் துறையில் பல பெண்கள் பணிபுரிந்தாலும் உண்மையில் பெரும்பாலான பெண் பிரபலங்கள் பர்ஹர்ஸ் என்று அழைக்கப்படும் போர்த்துகீசிய, டச்சு, பிரிட்டிஷ் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாகவும் அதன் தோற்றத்தை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். முற்காலத்தில் இலங்கையில் குடியேறிய ஐரோப்பிய ஆண்கள் உள்ளூர் பெண்களை திருமணம் செய்ததும் அதன் மூலம் உருவான இனக்குழுவே இதற்கான காரணமாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையின் மாபெரும் கலை பாரம்பரியங்களில் ஒன்றாகவும் பிரம்மாண்டமானதாகவும் அறியப்படுவதுதான் சிகிரியா எனும் மலைக்கோட்டை. 1144 உயரத்தில் அமைந்துள்ள இதன் உச்சியில் சுவர் ஓவியங்களும் வானிலிருந்து பார்த்தால் நீர் தேங்கிய தொட்டி போலவும் காட்சியளிக்கின்றது. வானில் அமைந்த கோட்டை என வர்ணிக்கப்படும் இது கிபி 477-495 வரையிலான காலத்தில் முதலாம் காசியப்பன் என்ற மன்னனால் உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா செல்பவர்கள் இங்கே செல்லாமல் திரும்பி வருவதே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.